வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய கடற்படையின் பெரிய கப்பல்களில் ஒன்றான மொஸ்கவாவுக்கு கருங்கடலில் நடந்தது என்ன என்பது தொடர்பான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தோம். உக்ரைனின் ஒடிசா கடல் எல்லைக்கு அருகே கருங்கடலில் நின்ற ரஷ்யாவின் பிரதான கப்பலில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற கேள்வி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அடிபடுகிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் மீட்கப்பட்டார்கள் என்பதுடன் நிறுத்திக் கொண்டார்கள். மீட்கப்பட்டவர்கள் கிரீமியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம் செவோஸ்டபோலுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என ரஷ்ய ஊடகம் டாஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் இது அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல, அதிகாரிகள் கூறியதாக இந்த தகவலில் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு மேல் எந்த விவரமும் கிடையாது. கப்பலில் இருந்த அனைவரும் மீட்கப்பட்டார்களா, எத்தனை பேர் மீட்கப்பட்டார்கள் அல்லது யாராவது மீட்கப்பட்டார்களா என்ற தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் நடத்திய செய்தியாளர் மாநாட்டிலும் ரஷ்ய கப்பலில் இருந்த எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற விவரம் அமெரிக்காவுக்கு தெரியாது என கூறப்பட்டது. அதே நேரத்தில் அங்கு என்ன நடந்தது என்பது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு தெரிந்திருக்கும். அதற்கான உளவு சாதனங்கள் அமெரிக்காவிடம் உண்டு. ரஷ்ய கடற்படையின் மிகப்பெரிய கப்பல்களில் இதுவும் ஒன்று. சுமார் 510 பேர் அதில் பணிபுரிவார்கள். சம்பவம் நடந்தகன்று கப்பலில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. ஆனால் ரஷ்யா இப்போது உக்ரைனுக்குள் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற ரீதியில் உக்ரைனின் கடல் எல்லைகளுக்கு அருகே நிற்கும் கப்பல்களில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஆட்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். கடற்படை வட்டாரங்களில் இது பற்றி கூறப்பட்ட போது கரங்கடலில் நின்று அந்த கப்பல் திடீரென வெடித்து எரிய தொடங்கிய போது வேறு சில கப்பல்களும் அந்த கடற்பகுதியில் இருந்தன. அதற்காக இந்த கப்பலுக்கு அருகில் இருந்தன என்று கூற முடியாது. 10 முதல் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் மற்ற கப்பல்கள் இருந்தன. தமது சக கப்பல் தாக்கப்பட்டதை பார்த்தவுடன் அந்த கப்பல்களும் இந்த கப்பலை நெருங்கி வந்தன. அதே நேரத்தில் இப்படியான சூழ்நிலைகளில் மிகவும் கவனமாக மற்ற கப்பல்கள் இருக்கும். அதற்கு காரணம் தாக்குதலுக்குள்ளான கப்பல் வெடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. எரியும் கப்பலும் ஒரு தாக்குதல் கப்பல் தான். இதனால் கப்பலுக்குள்ளே வெடிப்பொருட்கள் அதிக அளவில் இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் எரிந்து கொண்டிருக்கும் கப்பலை மிக அருகே நெருங்கிச் செல்வது மற்ற கப்பல்களுக்கும் ஆபத்தானது. அந்த கப்பல் வெடித்தால் அருகே போகும் கப்பல்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். இதனால் ஓரளவு தூரம் வரை மட்டுமே அந்த கப்பல்களால் செல்ல முடியும். அப்படியொரு சூழ்நிலையில் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு கப்பலில் இருந்து 500 மேற்பட்டவர்களை காப்பாற்றுவது சுலபமான காரியமல்ல. இப்போது கிடைத்துள்ள விவரங்களின்படி மற்றொரு ரஷ்ய கடற்படை கப்பலில் இருந்து ஒரு கொழுவி ஏவி மூலம் ஒரு கேபிள் வீசப்பட்டு கேபிளின் முனையில் உள்ள கொழுவி அந்த கப்பலின் மேல்தளத்தில் கொழுவிய பின் இழுத்துச் செல்ல முயற்சியில் ஈடுபட்டார்கள். கொழுவி ஏவி என்பது பெரும்பாலான கடற்படை கப்பல்களில் இருக்கும். இது ஒரு துப்பாக்கி போன்ற ஒரு சாதனம். இதன் முனையில் ஒரு கொழுவியும் அத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு கேபிளும் இருக்கும். அந்த கொழுவி இழுக்க வேண்டிய கப்பலில் உள்ள இலக்கை நோக்கி சுடப்பட்டால் கேபிளையும் கொண்டு செல்லும். இலக்கை கொழுவி சரியாக கொழுவி விட்டால் அதன் பின் கப்பலை இழுக்க முடியும். இதை உடனடியாக செய்ய முடியாது. இதற்கு அதிக கால அவகாசம் எடுக்கும். அப்படி செய்துதான் அந்த கப்பலை சிறிது தொலைவுக்கு இழுத்துச் சென்றார்கள். கப்பலை இழுத்துச் செல்ல தொடங்கிய சுமார் 5 நிமிடங்களின் பின் கப்பலில் மீண்டும் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அத்துடன் கப்பல் மூழ்கிவிட்டது. அப்படியான சூழ்நிலையில் சுமார் 500 பேரை காப்பாற்றி வேறு கப்பல்களில் ஏற்றுவது என்பது மிக மிக கடினமான காரியம். அது தவிர ஒடிசா கரையில் இருந்து உக்ரைன் ஏவிய 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் கப்பலில் போய்பட்டு வெடித்த கிடத்தில் பலர் பணியில் இருந்திருப்பார்கள். இதனால் ரஷ்ய கடற்படையின் மொஸ்கவா கப்பலில் இருந்து அதிக அளவிலான ஆட்கள் மீட்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைகள்தான் கடற்படை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. யாரையும் மீட்க முடிவது சந்தேகமே. கப்பலில் இருந்தவர்கள் கப்பலோடு மூழ்கி இருக்கலாம் என்றுதான் கடற்படை வட்டாரங்களில் கணிப்பிடுகிறார்கள்.